வணக்கம்க்கிலே இந்த ப்ரோமோ லைகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சிவங்கி இன்ஸ்டால புதுசாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ மொத்தமாகவே எதை பற்றினா குட் டே பிஸ்கெட்டை பற்றி தான். இப்போ வந்து புதுசாக என்ன சேலஞ்சுனா, நம்ம வந்து அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டு பாடுற வீடியோவை வந்து நம்மளோட இன்ஸ்டாவில் பிரிட்டானியா குட் டேவை வந்து டேக் பண்ணி போட்டால் நம்ம வந்து ஃபாரின் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவங்கி. ஆனால் பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால தமிழில் இருக்க ஒரு ஃபேமஸான பாட்டை வந்து இங்கிலீஷ்க்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்களே. சிவங்கி வந்து ரவுடி பேபி பாட்டை தான் பாடியிருந்தாங்க. அப்புறமா ரக்ஷன் இன்னைக்கு அதிர்ச்சி அருணோட பர்த்டே நாளில் அவங்களுக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு செம்மையான வருஷமாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் அப்படிலாம் போட்டிருந்தாங்க மக்களே. மணிமேகலை, ரக்ஷன், பாலா, நிஷா இவங்க எல்லாருமே வந்து துபாய்க்கு போயிருந்தாங்கல்ல, அங்கே போன ஈவெண்ட் வந்து நேற்று நைட்டே முடிஞ்சிருச்சு. அங்கே எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து மணிமேகலை ஷேர் பண்ணி போஸ்ட்டாக போட்டிருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இனி எந்த கண்ட்ரி துபாய், இனி எந்த தாய்மொழி உருது, இனி எந்த சிஎம் துபாய் கிங் அப்படின்னு போட்டிருந்தாங்களா. அதுக்கு மணிமேகலை வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கே திருப்பி சென்னை வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாலாவும் வந்து சும்மா துபாயில் சீனுக்காக ஒரு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோட்டோ.